பெங்களூர் புதுசா வந்திருக்கீங்க, உங்களை நான் கடத்தி கொண்டு போய் உங்க கிட்னி எல்லாம் எடுத்து வித்துட்டா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்லங்க, நீங்க தானே கொலை பண்றீங்க. நீங்க நீங்க கிட்னி இல்லைங்க, என் ஹார்ட்டவே எடுத்து. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் சுற்றி வச்சு நீங்கள் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணீங்கன்னு, அதனால நான் உங்களுக்கு நாளைக்காக ஹெல்ப் பண்ணுறேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி ஒரு ஹெல்ப்புக்கு ஹெல்ப்பாக இன்றைக்கி நம்ம இங்கே எல்லா பக்கமும் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் எனக்கு எல்லாமே. ஸோ எல்லாமே இவங்க தான் வாங்கி தரவும் போகிறாங்க, கூட்டிகிட்டும் போக போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எங்கே போகிறோம்? என்ன வேணும் ஒரு விஷயம் கிடைக்குமான்னு தெரியல. என் கையில நல்லா இருக்குமா? உங்க கைக்கு எல்லா வாட்சும் நல்லா இருக்கும். வாட்ச் விடுங்க, என் கைக்கு இப்படி கைவீங்க, இந்த கை இப்படி கோர்த்தா தான் நல்லா இருக்குமே தவிர. வாட்ச் வேண்டாம், வேற ஏதாவது பார்க்கலாம். வேற அந்த கிளாஸ், கிளாஸ் வாங்கிக்கிறேன். உனக்கு நல்லா இருக்குடா சிலக்குடி, உனக்கு எது போட்டால் நல்லா இருக்கும்டா, எனக்கு செட் ஆகலையே. ஓகே, ரெண்டு ஒரே மாதிரி போட்டுருமா? ஓகே வாடா, நல்லா இருக்கா? பால் வாங்கணும், மூக்கில் மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி, ஜோக்கர் மங்கி மாதிரி ஏதாவது இருந்தா? மங்கி மாதிரி அந்த அவனை தான் பிடிக்கணும் கேமராமேனை. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஸோ இது நல்லா இருக்குல்ல, கியூட்டா? ஆமாம், குழந்தை புசு புசுன்னு இருக்குல்ல, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? டீ ஷர்ட் ஓகேவா? டீ ஷர்ட் எடுப்பா. டீ ஷர்ட் உங்களுக்கு தான் எடுக்கும். இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகேடா, எனக்கு டபுள் ஓகேடா. சரி, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. டீ ஷர்ட் என்னவே என்ன வேணும் உங்களுக்கு? ஐஸ்கிரீம், ஜூஸ், பீட்சா, பர்கர், ஃப்ரெஷ்லி நைட் சாய், குட் கேர்ள் பா, உங்களுக்கு எது வேணும்? எதுமே வேணாமா? வாங்கிக்கிறேன். ஐஸ்கிரீமும் என்ட்ரன்ஸ் இருங்க. அவங்க அவங்க யார்? அவங்க சிஸ்டர் சன் கேளுங்க. ஜிபே பண்ணலாம்.
சரி அந்த மொத்த இதையும் கொடுங்க, மொத்தமா வாங்கிக்கிறேன். நல்லவையாட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் பாருங்க. இப்படி கூட்டத்துல எப்பயுமே நான் தொலைஞ்சிருவேன். எங்க வீட்டுல எப்பயாவது இப்படி கூட்டமா ஏதாவது திருவிழா கூட்டு போவாங்க, இருக்குங்க கசகசன் இருக்கு, நிஜமா நான் தொலைஞ்சிருவேன். சோ என்ன பண்ணுங்க, கையை பிடிச்சி கூட்டு போங்க. இது அந்த கையில வைங்க, பிடிங்க, இப்படி கையை பிடிச்சி கூட்டு போங்க. எங்க போனாலுமே எல்லார்ட்டையும் சொல்றேன், நீங்க என்ன கூட்டு போயிருக்க, நீங்க உங்களை கூட்டு போ, நீங்க என்ன கூட்டு போங்க. நான் எப்பயுமே காய்ச்சி இப்படிதான், சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா என்ன கை பிடிச்சி கூட்டு போய் பழக்கிட்டாங்க. யாராவது எனக்கு இப்படி கூட்டு போனா கைபிடிச்சு கூட்டு போனாதான் பிடிக்கும், எல்லாம் தொலைஞ்சிருவேன். அச்சோ இப்ப இன்னொன்னு சொல்ல மாட்டு பாருங்க, இப்ப எப்படி நான் நடந்து போனா கையை பிடிச்சி கூட்டு போனாதான் வருவேன், இல்லைனா தொலைஞ்சிருவேன். அந்த மாதிரி சாப்பிட்றதுமே ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன். நான் எனக்கு எடுத்து சாப்பிட தெரியாது, இப்படி எடுத்து இப்படி போய் இப்படி போய் எப்படி சாப்பிடுவேன். அதான் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு. அது வாங்க. இப்ப என்ன ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு அந்த பழக்கம். என்ன பண்றது, ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவீங்க. ஆமாண்டா, இதுவும் எனக்கு பிடிக்கும். நம்ம ஸ்பூன்ல தரத விட மவுத் ரூம் போறீங்க. இப்ப பாருங்க, இப்பயும் அவங்க வாய்க்குள்ள கொண்டு போனாங்கன்னா என்ன அர்த்தம், மவுத் ரூம் போறோன்னு. வேணா நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. கேமரா முன்னாடி எப்படி வேண்டாம், சூடா இருக்கா? ஓகேவா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பெங்களூர் நல்லா இருக்கு, பெங்களூர் சூப்பரா இருக்கு. நீங்க பெங்களூரை பாக்குற மாதிரி தெரியல. எப்படி இவங்களை பில் பே பண்ண சொல்லிடுவேன்ட்டு ஒரு ஓட்ட கடைக்கு கூட்டு வர்றாங்க. எப்படி என் தம்பி பிஜிஎம் போட்டு ஃபில் பண்ண மட்டும் பாருங்க. இந்த மாதிரி நான் இப்போ வந்து ஷர்ட் எடுக்க போந்தோமா, நெக்ஸ்ட் வந்து வேட்டி ஷர்ட் எடுக்கணும் கல்யாணத்துக்கு. அப்போ அதுக்கும் வந்தால் கூப்பிட்டு போவீங்களா? ஆ, அப்புறம் போய் தாலி வாங்கணும், உங்களுக்கு கட்டணும். பெங்களூர் புதுசாக வந்திருக்கீங்க, உங்களை நான் கடத்தி கொண்டு போய் உங்கள் கிட்னியெல்லாம் எடுத்து வித்துட்டா என்ன பண்ணுவீங்க? உங்கள் கூட இருப்பேனா? நீங்க ஆனால் நான் மண்டைக்குள்ளேயும் உங்களை கூப்பிட்டு போய் நேத்தூர் சுற்ற வச்சுட்டேன். இன்றைக்குமே அங்கே அப்போலேருந்து வந்து என் கூட இருந்து ட்ரெஸ்லாம் வாங்கி பில்லு இப்போ நீங்களே கொடுத்து எனக்கு எல்லாமே பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா எப்போ வந்தாலும் சரி, அங்கே வந்து தங்குறதுனாலும் என் கூட தங்கிக்கலாம். சரியா? ஆ, உங்கள் கூட தங்குற மாதிரி நான் வரவே மாட்டேன், கொஞ்சம் பக்கமே வர மாட்டேன். அங்கே எங்கள் மாமா வீடு இருக்குண்ணா. டே, நான் தாண்டா அந்த மாமா. ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ்டா, என் தெரிந்து வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி. ஸோ பட் ஆக்சுவலாக சும்மா மிஸ் எல்லாம் ஃபன்னு தான், பட் ஆனால் ரீலாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் இருந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு நான் இதை வாங்கிக்கிறேன். நான் இது மட்டும் அப்படியே பில் போட்டுருந்தேன். பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்கள் வந்து அழகான பெண்கள் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. தமிழ் பாய்ஸ் பயப்படாதீங்க, அங்கே யாருமே எனக்கு தெரியாதுன்னு. இந்த மாதிரி ஏதாவது பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டு என்கிட்ட கேட்கக்கூடாது. யாரும் இவங்க கிட்ட நான் மட்டும் பார்த்துக்கிறேன், பாய்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும்.
இவரை காண்டாக்ட் பண்ணுங்க, நிறைய கேர்ள்ஸ் கிடைக்கும். கேர்ள்ஸ் கண்டிப்பா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, மென்ஸ் அதினா என் தம்பி காண்டாக்ட் பண்ணுங்க. Thank you. அப்பே கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் ஸ்டார்ட். பை டாடா.